சேனல் ஃபைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து எப்பயும் போல ஒரு டாக் ஷோவாக மட்டும் இல்லாமல் ஒரு கொஞ்சம் சீரியஸான டிஸ்கஷனுங்கிற மாதிரி சொல்லலாம். அது எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொட்டுக்காளி. ஆமாம், கொட்டுக்காளி வந்து கொட்டுக்காளி எனும் காவியம்னு சொல்லலாமா, இல்லை கொட்டுக்காளி எனும் செருப்படின்னு சொல்லலாமா? பார்க்குறவங்க கண்ணுங்க, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியக்கூடிய ஒரு படம். டைரக்டரும் அதை தான் விரும்பியிருக்காரு அப்படிங்கிறதும் அவர் வாயிலிருந்தே நிறைய இன்டர்வியூஸ் மூலமாக வந்து நம்ம பார்க்க முடியுது. கொட்டுக்காளி படம் வந்து இன்னும் யார் யார் பார்க்கலையோ அவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க, படம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போய் படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ சட்டப்பட்டு இப்பயே போய் படத்தை பாருங்க, இப்பயே போய் பார்த்துருங்க. பார்க்காதவங்க யாரும் இருந்தீங்க, பிரைம்ல இருக்கு, அமேசான் பிரைம், அமேசான் பிரைம்ல இருக்கு. ஏன் இப்போ இந்த படத்தை பத்தி பேசணும் யோகேஷ்? அப்படி இல்லை, ஏன்றதை தாண்டி லைக் நான் பார்த்ததுல இப்போ பார்த்த தமிழ் சினிமாக்கள்ல நான் ரொம்ப பெரிய தமிழ் பெரிய எல்லா படமும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வந்து புளித்திலாம் கிடையாது. ஆனால் நான் பார்த்த படங்கள்ல ரொம்பவே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இப்படிலாம் தமிழ்ல படங்கள் வருமா அப்படி வந்து நினைச்ச ஒரு படத்துல கொட்டுக்காளி படம் தான் கொட்டுக்காளி. ஸோ அதில் வந்து நிறையா விஷயங்கள் இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல. இந்த சென்ஸ் வந்து நிறையா வந்து மிக்சட் ரியாக்ஷன்ஸ் நிறையா, ஆ மிக்சட் ரியாக்ஷன்ன்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு என்ன தான் டைரக்டர் பிஎஸ் வினோத்ராஜ் வந்து சொல்லியிருந்தார், இது வந்து இப்படி பார்க்காதீங்க, ஒதுக்கப்பட்டுரும், இப்படி ஒதுக்கப்பட்டுரும்னு, அது தகுந்த மாதிரியே வந்து அது ஒதுக்கப்பட்டுருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இது இந்த படத்துக்கு செல்வராகவனை வந்து ஒரு படத்துக்கு என்ஜிகேவா என்ஜிகேக்கு வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி டீகோட் பண்ணி தான் 10 வருஷத்துக்கு கழிச்சு புரியணும்னா நீங்களே ஒரு நாவல் விட்டுருங்க, இந்த மாதிரி இதுதான் இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்குள்ள இந்த படம் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. தகுந்த மாதிரி எனக்குமே போயிடுச்சுன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ இந்த படத்தை ரசிக்கிறவங்க கொண்டாடுறவங்க ஆர்ட் படம் பார்க்குறவங்களாதான் இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நார்மல் ஆடியன்ஸ்க்கு வந்து நார்மல் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, அதையும் வந்து அந்த மனுஷன் ஓகே நார்மல் ஆடியன்ஸ் அவங்களுக்கு புரியுற மாதிரி பார்க்கணும்னா பார்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி அது அதான் ஆக்சுவலாக வந்து இந்த லேயர்ஸில் வந்து பேஸ் லேயர் எல்லாருக்குமே புரிகிற லேயர் தான் ஒன்றும் நீ டீகோட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இதாக இருக்குது அவ்வளோ பெருசாக ரொம்ப அறிவு வேணும் அப்படிலாம் இல்லை. ஊர்லேருந்து ஒரு தாத்தாவையோ ஒரு பாட்டியோ அவங்களுக்கு வந்து இந்த படம் போட்டு காமிச்சோம் அப்படின்னா புரியும் தான். பட் என்னென்னா அந்த பொறுமை வந்து நம்ம பொறுமை விட்டுட்டோம், மாட்டுகளுக்கு இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் 15 செகண்ட்ல பார்த்து 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 மேபி அது ஒரு ஃபீதாக எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கட்ஸ் வேணும், டக்கு டக்குன்னு படமும் அடுத்த சீன் வரணும். அடுத்து ஆக்சுவலாக ஒரு கணக்கில் பார்த்தேன்னா படமே ஒரு சீன் தான், இங்கேருந்து நாங்கள் போகிற ஒரு சீன் தான் படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது இது ஒரு புது விதமான எப்படி சொல்ல நம்ம நம்ம சினிமா புதுசாக இருக்கனால மேபி இனிமேதான் படம். எனக்கு என்னமோ இது அப்படி தோணல. இப்போ நம்ம சினிமாவுக்கு புதுசா இருக்குன்னு நான் ஒதுக்குற நிறைய ஆடியன்ஸே வந்து இல்ல கொண்டாடாம இருக்கிற நிறைய ஆடியன்ஸே வந்து இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்ல இதே ஸ்கிரிப்டேன்னு கூட வச்சுக்கேன், இவர் மலையாளத்துல பண்ணியிருந்தாருன்னா இங்க வந்து பெருசா பேசியிருப்பாங்க நேரம். அதுவும் ஒண்ணு இருக்கு, அதுவும் ஓஹோ அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த படத்தை நான் பார்த்தப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு திமிருன்னு கூட நினைச்சுங்க, மலையாள சினிமாடா மலையாள சினிமா, இதாண்டா தமிழ் சினிமான்ற மாதிரி கொட்டுக்காரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது அவ்வளோ ரூட்டடாக என்ன நடக்குது என்ன விஷயங்கிறத எந்த சைடும் சாயாமல் நீ இப்படி இருந்து பாடுறா உனக்கு என்ன தோணுதோ நீ அதை வந்து முடிவு பண்ணிக்கோடா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு நம்ம கையில் கொடுத்த ஒரு விஷயம் வந்து கொட்டுக்காளி. நான் எப்படி பார்த்தேன், நம்ம எப்படி என்ன பார்த்தோம், நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் எங்க வந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். எனக்கு பொதுவாவே மிஸ்கின் மேல வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், இந்த ஆள் மைண்டுக்குள்ள என்னதான்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். எல்லாரும் ஒரு இடத்துல பார்த்தா இந்த ஆள் பின்னாடி போடணும் அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்போது இந்த படம் நீங்கள் பார்க்கறதுக்காக நான் இங்கே ஒரு நேக்கட் டான்ஸ் ஆடுறேன்னு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிறான் அப்படின்னா இந்த படத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு எனக்கு நான் இந்த படம் பார்க்க வச்சல ஒரு பெரிய பங்கு வந்து மிஷ்கின் வந்துட்டு இருக்குது, அவருக்கு வந்து இருக்குது. அப்படி நான் பார்த்து இந்த படம் எனக்கு நீ சொன்ன மாதிரி தான் அப்படியே மைண்ட் ப்ளோயிங் பூம்
ரஜினி வந்து ஒரு இந்த ஏ ரகுமான் இதுல சார் என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அந்த ஒரு எஃபெக்ட்ல தான் வந்து நான் படம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி. உனக்கு படம் முடிஞ்ச உடனே அந்த ஃபீல்? படம் முடிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸ், ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கொஞ்சம் செயல் வந்து பிளாங்க், கம்ப்ளீட் பிளாங்க், அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பிளாங்க் வச்சு ஓகே என்ன பண்ணியிருப்பான் பாண்டி, என்ன பண்ணியிருப்பான், ஸோ நம்ம பாண்டியா தான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம பாண்டியா பாண்டியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டரு ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு கேரக்டருமே தனித்தனியாக சொல்கிறேன். எனக்கு பாண்டி மட்டும்தான் இல்லை, அதில் ஹைலைட்டாக எனக்கு வந்து இப்படி ஒருத்தன் இருக்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான கேரக்டராக அந்த ரைட்டிங்காக எனக்கு பாண்டியை வந்து எனக்கு சூரி தெரியல, அங்கே பாண்டி தான் கடைசி வரையுமே வந்து பாண்டி தான். அதே மாதிரி தான் எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க அந்த மனுஷனுக்கு. சீரியஸாக இப்போது ஒவ்வொரு படத்துக்கு படம் வந்து எனக்கு விடுதலை படத்துலேயே வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வருத்தப்படாத வாலிபர் சங்கமோ இல்லை ரஜினி முருகனோ இதில் பார்த்த சூர்யா விடுதலையில் வந்த சூர்யா எப்படி இருந்தது, இப்போது கொட்டுக்காடியில் பார்க்கும்போது விடுதலையில் பார்த்த சூர்யா வந்து கொட்டுக்காடியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த நம்ம சத்தியமாக யாராலையுமே வந்து பாண்டி மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு இன்னொன்று என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்படி ஒரு கேரக்டரை ஒரு மனுஷனால் எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அந்த மனுஷன் பார்த்த கேரக்டர் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷன், இதோட ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, அந்த கேரக்டர் வந்து இன்ஸ்பிரேஷன் தாண்டி இன்ஃப்ளூயன்ஸ். ஆ, இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஸ்பிரேஷன் சொன்னால் அது பாசிட்டிவ் சைடாக போயிடும். அப்படியா, சரி ஓகே. இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருந்தால் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை எழுத முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வருத்தமா பயமா, அது அந்த ஃபீலிங்க்கு எனக்கு என்ன வார்த்தைங்கிறது தெரில. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து பாண்டி கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிது. கடைசி எனக்கு இந்த படம் முடிக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா, நீ பயங்கர ஃபாஸ்டில் ஒரு ரோலர் கோஸ்டரில் போய்கிட்டு இருக்க, ஒரு செகண்டில் டக்குன்னு ஒரு அமைதியான ஒரு பார்க் இங்கே உட்கார வச்சிட்டாங்க, பேர்ட் சவுண்ட் மட்டும் கேட்குது. அந்த ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குன்னு தெரியுமா, நம்ம டெய்லி லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்துச்சு எனக்கு. அதை தாண்டி இப்போ பாண்டியை தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே எனக்கு அவ்வளோ மீனா கேரக்டர் வந்து எனக்கு ஒரு மாதிரி தயவாக இல்லை. மற்ற படத்துலேயே வந்து பேசிக்காக பெரிய டைலாக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப இதாக தான் இருந்தது. அதுலேயும் வந்து அவங்க ஒரு டைலாக் மட்டும் தான் சொல்லுவாங்க, நீங்கள் அடிக்கிறது மட்டும் செய்யலை ஒரு டைலாக் மட்டும். அதுவும் அந்த டைலாக் சொன்னதான் அந்த இடத்துல வந்து பவராக இருந்தது. அந்த ஒரு டைலாக்ல ஒரு கேரக்டர் ஒரு மனுஷன் எப்படிங்க எழுத முடியும் யோசிச்சு பாரு. அவங்க வந்து கதையெல்லாம் ஓகே சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேப்பர் வாங்கி இவங்க அடிக்க மட்டும் செய்யலை அப்படிங்கிற ஒரு அந்த அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். டோட்டலாகவே இந்த படம் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு இது ஒரு 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 மீம் டெம்ப்ளேட் கூட இருக்கும், எனக்கு இது ஒரு காவியமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் வந்து எனக்கு இந்த படம் தெரியுது ஒட்டு மொத்தமாகவே. கொட்டுக்காவி ரெண்டாவது விடுதலை, அகைன் விடுதலைக்கும் இதுக்கும் உள்ள சிமிலாரிட்டியில் சூரி ஒன்று. செகண்ட் சிமிலாரிட்டி என்னென்னா, சைடு எந்த சைடும் சாயாமல் இருக்குது. அது வந்து விடுதலை விடவே ரொம்ப ரொம்ப இதாக வந்துட்டு இதில் ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஓப்பன் எண்டடா, ஓப்பன் எண்டுன்றதை தாண்டி அது ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு உனக்கு தேர்ட் பர்செப்ஷன் தான். நீ சொன்ன மாதிரி அப்பயே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து யார் மேலே தப்பு கிடையாது, வேற ஏதோ இல்லை கரெக்ட். ஏன்னா நம்ம வீட்டில்னா இவங்க இப்படி இவங்க அப்படின்ற ஒரு தெரியும், இவங்க இந்த மாதிரி தான், இவங்க இதனால இவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஒரு பர்செப்ஷன், நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஆனால் நம்ம முன்னாடி ஒரு பத்து கேரக்டர்த்தை யாருன்னே தெரியாத ஒரு பத்து கேரக்டர் சண்டை போட்டுருக்காங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க, இவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான், யார் மேலே தப்பு யார் மேலே யார் சரின்ற ஒரு இதை நம்மளாம் முடிவு பண்ணிக்கனா. இப்போது பேசிக்காக இருக்க தமிழ் படங்களில் அவன் சொல்கிறான் என் தப்பு பண்ணிடுவான் சரி பண்ணிடுவான் சொல்லிடுவான் இவன் நல்லவன். ஸோ ஓகே அப்படின்ற விஷயத்த நம்ம நம்பி அப்படியே நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் படத்தோட. இதில் வந்து
நம்ம தான் டிசைட் பண்ணிட்ருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் இவன் கரெக்ட் இவன் இதுன்ற மாதிரி. ரெண்டாவது இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து இந்த மாதிரி படங்கள்ன்றதை தாண்டி இந்த கொட்டுக்காலியில் வந்து ஒரு கம்ப்ளீட் சீரியஸான படம், அதை பார்த்தீங்கன்னா நினைக்கவே முடியாத அளவுக்கு ஹியூமர், நினைக்கவே முடியாத இடத்துல வச்சுருப்பாங்க. ஆமாம், இது என்ன சொல்கிறது, நீ யோசிச்சு பாரு, ஒரு ட்ராமா, அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு ட்ராமாவில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு, அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்களும் சீரியஸான டோனில் தான் இருக்காங்க, அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருந்த அந்த ஆட்டோலையாக இருக்கட்டும், பின்னாடி வந்துக்கிட்டு இருக்க பைக்லையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு அவங்களோட கவலை தான். இப்போது இவனோட தங்கச்சி தான் அண்ணனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு, தான் மாமியார் வீட்டில் வந்து இப்படி ஒரு பொண்ணு, இந்த மாதிரி அவங்கள பொறுத்தவரை இது பெரிய பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நீ வீட்டில் இருக்கியா, நான் இல்லாமல் நீ வீட்டில் என்ன பண்ணுற அப்படிங்கிற ஒரு, அதே மாதிரி அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. அது பால் வண்டி ஓட்டிட்டு வர ரெண்டு கேரக்டர் வந்து இங்கே இடம் வாங்கி போட்டுருங்க அண்ணன் வேணாம், அது மாதிரி சுற்றி இருக்க கேரக்டர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பிரச்சனை. அந்த ஆட்டோக்காரர் அதே மாதிரி தான், வண்டியை கொஞ்சம் இறங்கி ஏறி அவங்க ஒரு பிரச்சனை, எனக்கு என் பிரச்சனை அப்படிங்கிறது. அந்த மீனா வந்து அடிச்சுட்டு இறங்கிற அந்த சீன், ஆக்சுவலாக அந்த சீனில் வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா அவன் இறங்கி அந்த ஆற்றுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் ஆட்டோ, இவங்களா சம்மந்தம்லாம் போகிறான்னா மாலை இவனுக்கு சண்டை போட என் மாலை ஆற்று விட்டானே பாய் போல மேலே இருந்து அவன் கேட்க வேற என்ன இவன் மாலை வந்து சுமார் அது அந்த இடத்துல ஹியூமர் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் அது ஹியூமருக்காக அந்த இடத்துல நீ பார்த்துருந்தேன்னா உனக்கு உண்மையிலே நீ அந்த சீனில் இருந்திருந்தேன்னா உனக்கு சிரிப்பு வந்திருக்கும், மூணாவது ஆளாக அந்த ரோட்டில் வந்து நீ நின்றுருந்தேனா உனக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஆனால் அந்த கேரக்டருக்கு வந்து அது அப்படி கிடையாது, யதார்த்தமான ஒரு காமெடி வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி ஒரு விஷயம். காமெடின்னு இது வைக்கல, ஆனால் நம்ம அது நமக்கு காமெடி காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அது ஒன்று, உனக்கு போகிறதே வந்துட்டு ஐயோ அந்த பிள்ளைங்க என்ன ஆகுமோ, பாண்டி என்ன பண்ணுவான்னு தெரியாது, அங்கே போய் அவளுக்கு சரியாகுமா இல்லை அந்த பொண்ணு ஏதாவது திரும்ப அவங்க கூட போயிடுவான், இப்படி ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கும்போது வந்து டாஸ்மாக் எங்கே இருக்கு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவன் திட்டிட்டதுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷன் மறுபடியும் போய் அவங்க குடிக்கிற வரைக்குமே அந்த ஷாக்லேயே தான் அதுதான் அப்படியே அப்படி சொல்லிட்டான். அதை விட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆனதுன்னா என்ன, எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டாங்க, எனக்கு தோணுதுன்னா அவர் சொன்னார் நான் வந்து கம்ப்ளீட் டெப்த்தில் இருக்கணும், எல்லாமே வந்து ஃபோக்கஸ்டில் இருக்கணும் எல்லாமே ஃபோக்கஸ் அப்படின்னு, ஏன்னா நான் அங்கேருந்து பார்க்குறவங்க மாதிரி இருக்கணும், நம்ம ஐஸ்க்கு அப்படி ரொம்ப பின்னாடி இதாகலாம் நமக்கு தெரியாதுன்ற மாதிரி சொன்னா அது அது நிஜமாவே எனக்கு பட பார்த்துட்டு எந்திரிக்கும் போது அப்படிதான் இருக்கும், எங்கேயுமே வந்து ஒரு சினிமாத்தனமான ஷார்ட்டோ சினிமாத்தனமான சீனோ சினிமாத்தனமான டைலாக்ஸோ அதை நம்ம எனக்கு தெரியல பெருசா. எனக்கு இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது மியூசிக் சொன்னோம் இல்லையா, மியூசிக்கும் இந்த படத்துல இல்லாத ஒரு விஷயம் வந்து மேபி இப்படி ஆகியிருக்கலாம். இப்போ மீனாவை அடிக்கிற சீன் நீ சொன்ன, மீனாவை அடிக்கிற சீன்ல ஒரு மாதிரியான மியூசிக் போட்டா டைரக்டர் வந்து மீனா சைடு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ ஒரு கேரக்டரை காட்டும் போது அவங்க மேல அதிக ஃபோக்கஸ் இவங்க மேல இந்த டெப்த் வந்து காட்டுச்சு அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க சைடு போறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படுது, அது ஒரு ஃப்ளாவா வந்து இந்த படத்துக்கு ஆகியிருக்கலாம். நான் ஓப்பனாக விட்டுறேன் இந்த கதை மாதிரி தான், நான் ஓப்பனாக எல்லாத்தையும் ஃபோக்கஸில் வச்சுறேன், உனக்கு எது ஃபோக்கஸோ நீ உன் சைடு எதுவோ அதை நீ எடுத்துக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் மியூசிக் இப்போ நம்ம மியூசிக் பேசினதுனால நான் சொல்கிறேன், இந்த படத்துக்கு மியூசிக் இல்லாதது எனக்கு எனக்கு தெரியவே இல்லை, மியூசிக் இந்த படத்தில் இல்லைங்கிறதே எனக்கு தெரியலை. படம் பார்த்து முடித்தோடனே ஆமாம் இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸே ஆகுது. சொன்ன மாதிரி எப்படி சொல்கிறது, படம் பார்த்த ஃபீல் இல்லாமல் நம்ம இப்படி ஏறி ஒரு ஆட்டோட போயிட்டு இப்படி வந்து இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. அவ்வளோ ஆந்தன்டிக் அது பேர் ஏதோ சொல்லுவாங்க அத்தன்டிக் அவ்வளோ ஆத்தன்டிக் அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ பியூராக தெரிஞ்சுது எனக்கு இந்த படம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி டெக்னிக்கல் வைஸ் வந்து இந்த படம் நம்ம பேசியே ஆக வேண்டும்.
ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம். என்னை வந்து நான் பார்க்கும்போது படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்டு இந்த இதுன்ற மாதிரி நான் பெருசாக பார்க்கவே இல்லை. படத்துக்குள்ளே போயிட்டேன், டக்குன்னு ஒரு ஷார்ட்ல வந்துட்டு வெளியே கூட்டு வந்துட்டு வெளியே உள்ள கூட்டு போச்சு. என்னன்னா அது ஏன்னா என் ஐ வியூவில் இல்லை அது, அதனால அது டக்குன்னு வெளியே வந்துட்டேன். அது என்ன ஷார்ட்னா வந்து அந்த பெண்ணில் வந்து அந்த தூசி விழுந்துடும், அதை வந்து அவங்க நாக்கால் எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்பில் ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். விஎஃப்எக்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அவரே வந்து சொல்லியிருப்பாப்பில் ஒரு இதில் கேட்கும்போது எப்படி அந்த கண்ணுக்குள்ளே வந்து கேமரா தெரியாது இவங்களோட, அதான் அதனால வச்சு விஎஃப்எக்ஸ் நிறையா இருக்குது, அதை இப்போ ஈஸியாக பண்ணிட்டோம். அது அந்த அந்த மனுஷன் எப்படின்னா, எனக்கு படத்தை விட அந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வினோதரன் பாருங்க, நான் என்னங்க பெருசாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த படத்துல வாசன்ற பாஸ்கரன் எனக்கு எதுக்கு பாராட்டி லிட்டரலா அந்த மனுஷன் அந்த ஃபேஸ்ல தான் இருக்காப்ல த்ரூ அவுட் ஃபுல்லுமே. இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிட்டாரு, இவ்வளவு பேர் பார்த்துறாங்க படத்தை. இவ்வளவு அவார்ட்ஸ்ங்கிறது சாதாரணமா சொன்னா ஓகே, நிறைய படம் வந்து அவார்டு வாங்குது அப்படிங்கறத தாண்டி என்ன அவார்டுங்கிறது இருக்கு. ரெண்டாவது படம், முதல் படத்துல அவர் எத்தனை அவார்டு வாங்கியிருக்காருன்னு இருக்கு, எத்தனாவது படம்ங்கிறது வேற இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு படத்தை தாண்டி அவரை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமா வந்து இருந்துச்சு. இதுல வந்து அந்த ஆனபன் அப்படின்ற வந்து அந்த மலையாள ஆக்டர் ஆக்ட்ரஸும் சூரியன்ற நம்மாலும் தவிர வேற யாருமே ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல பேர அந்த தங்கச்சியா, பாண்டியோட தங்கச்சியா வந்த ரெண்டு பேரும் வந்து வினோத்ராஜ் அவரோட ரிலேட்டிவ். அதே மாதிரி அந்த பால்வண்டியில் வந்தவர் அவரும் அந்த அந்த ஒரு டீம் வந்து நான் அவரை இன்டர்வியூ பண்ணேன், அந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள நடிக்க வச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. வாழ்ந்திருக்காங்க எல்லாருமே வந்து அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுவும் இப்போது இவங்க ரெண்டு பேரை பண்ண வைக்கிறதுங்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க எல்லாரையும் வந்து இந்த விஷயத்த பண்ண வச்சு அது நடிச்ச மாதிரியே நமக்கு தெரியலங்கறத வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையை பாருங்க, நான் முன்னாடி கேமரா மட்டும் வச்சுக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல் வந்து கடைசி விவசாயி வந்து சொல்லணும், அப்பதான் நீங்க சொல்லணுமா சொல்லணும்னா கடைசி விவசாயிலுமே அப்படிதான் இருக்கும். அதான் நீங்க பாட்டுக்கு நீங்க காலையில எழுந்து உங்க வேலை என்னென்ன பாப்பீங்களோ அதை நீங்க பாட்டுக்கு பாருங்க, நான் ஓரமா கேமரா மட்டும் வச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருந்தா அதே எமோஷன் வந்து கண்டிப்பா மறுபடியும் கொண்டு வந்திருக்க சான்ஸே இல்லை. அது இல்லாமல் அந்த வண்டி சவுண்டும் வந்து ஒரு நான் தான் சொன்னேன்ல இந்த மியூசிக் இல்லைங்கிறது எனக்கு ஏன் ஃபீல் ஆகலை அப்படின்னா, அந்த ஆட்டோ சவுண்டு வந்து எனக்கு கடைசி வரையுமே ஒரு விதம் மாதிரி பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. அது வேற ஆட்டோ ஒரே ஸ்பீட்லேயே இதாகுது, பட் வந்து ஷார்ட் நம்ம மாற்றி மாற்றி எடுக்கிறோம். அப்போ வந்து அந்த ஒரே இதிலே இருக்கணுன்ற பட்சத்தில் 40க்கு மேலே ஸ்பீட் போகும்போது தான், 40 கிலோமீட்டர் பெற அவர் போகும்போது தான் ஷார்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, டைலாக் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஒரு இது. ரெண்டாவது இந்த சேவல் வந்து கட்ட ஊக்குற, ஆக்சுவலாக சேவலுக்கும் இது மீனாவுக்கும் இருக்க மெட்டஃபரை வந்து பேசி ஆகும். ஆக்சுவலாக நிறைய மெட்டஃபரிகள் சீன் இருக்கு, ஆனால் நமக்கு மெட்டஃபரிகளா ஃபீல் ஆகல இந்த இடத்துல. அது எப்படி சார் யோசிச்சு பார்க்கணும்னா, ஏய் ஆமாடா அது வந்துட்டு அந்த சேவலுக்கும் மீனாக்கும் இருக்க மெட்டஃபரிக்கல் சீன்ஸில் ஒரு இதில் வந்து என்னென்னா, அவங்க அப்பா வருவார், மீனாவோட அப்பா வந்துட்டு என்ன சேவல் என்ன சொனையும் கிடக்கு என்ன என்ன ஆச்சு அப்படின்றப்போ, அவங்க அம்மா வந்து அது காலை கட்டி போட்டிருக்கீங்க, அதனால இதுக்கு அப்படி இருக்கோ என்னமோ, அது ரத்தம் கட்டிருந்தாலும் என்னமோ அப்படி இருக்கும் அப்படின்னு டைட்டாக கட்டினா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் அவுத்து விட வேண்டியது தானே, நீ அதுக்கு தான் காத்துட்ருக்க அப்படின்னு, என்னடா அந்த சேவல் எடுத்து பாருங்கடா என்ன அவுத்து விட்டுருந்தா என்ன ஆச்சுன்னு எடுத்து பாருங்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த சேவல் எடுத்து அது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு இந்த தண்ணி கொடுக்கறது, தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணுறது, அதை நிற்க வச்சு கொஞ்சம் காற்று கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான உடனே தூக்கி திரும்ப ஆட்டோவில் வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கு என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக இது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக இது சேவலுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்குன்னு நினச்சா சேவலுக்கு மட்டும் இருக்கும், மீனாக்கு மட்டும்தான் பண்ணா மீனாக்கு. ஏன்னா மற்ற மெட்டபர் இப்போ வந்து கர்ணன் நான் பார்த்தப்போ இந்த கழுதை இதாக இருக்கட்டும் அந்த இதாக இருக்கட்டும், அது மெட்டஃபர்ன்றத தாண்டி யாருக்கு மெட்டஃபர்ன்றதான் ஞாபகம் வரும், கழுதை ஞாபகம் வராது. ஆமாம், புரியுதா? அப்போ அப்படி இருக்கும்போது
இதில் வந்து அப்படி கிடையாது. எனக்கு சில நேரம் சேவலுக்கு மட்டும் தோணுச்சு, சில நேரம் அதுக்கப்புறம் நம்ம அகைன் திங்க் பண்ணும்போது யோசிச்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அப்படி வந்துட்டு இதாச்சு. அந்த அது சேவலை வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வெளியே வச்சு சிறிய இதெல்லாம் பண்ணிட்டு நீ உயிரோடு இருக்கிறதுக்கு, நீ என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன், மாடு வழிமுறிச்சு நிக்குது, அந்த பொண்ணு இங்க இருந்து கூப்பிடுறாங்க அவங்க மாடுன்னு, அந்த பொண்ணு வந்து மாட்டை கூட்டு அவங்க போயிடுறாங்க. இவ்வளவுதான் சீன் பாத்தீங்கன்னா, இவ்வளவுதான் சீன் இல்ல, அது தாண்டி இப்ப விஜய் சேதுபதி சார் இருக்கலாம், அவரு பெர்செப்ஷன் அவர் வந்துட்டு மீனாவோட அவங்க பாய் ஃப்ரெண்டோட இதா தெரிஞ்சது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அது அதுவாக இருக்கு. சொன்னதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அவனோட பேர் கூட ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணலை, அவன் எப்படி இருப்பான் என்ன யாருமே எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு சீன், இந்த ஒரு டைலாக் கேட்டதுக்கு இது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பெர்செப்ஷனில் பார்க்கும்போது அவனுக்கான வேல்யூ வந்து எங்கேயோ இருக்குது படத்தில், அந்த ஒரு கேரக்டருக்கான வேல்யூ. இவன் லவ் பண்ணுற ஆள் தாண்டா, அவன் காலை தாண்டா, அவன் அவ்வளோ பெரிய வீரன்டா. அது வந்து எனக்கு எங்கே சிங்க் ஆச்சு அப்படின்னா, நான் அதுக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அந்த பொண்ணு அந்த மாட்டை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு டைலாக் இருக்கும், ஏன் நீ இப்போ பாரு இப்படியே பண்ணுற, ஆல்ரெடி அப்பாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் இப்படி பண்ணுற, நீ உன்னை நான் பார்த்துக்கிறது வந்து பிடிக்கலை, நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா உன்னை சந்தையை கொண்டு போய் விற்றுருவாங்க அப்படின்னு சொல்ல, யார் கூட விளாடுவேன் அப்புறம் நான் யார் கூட விளாடுவேன் நீயும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிற சீன் வந்து எனக்கு அப்படியே வந்து விங்கிலாச்சு. இன்னொன்று, அதுக்கு கொஞ்சம் ஷார்ட் முன்னாடி தான் வந்து சூரி அவ்வளோ பெரிய ஒரு பிளாஸ்டா யாராலையும் வந்து இவனை தடுக்க முடியலடா, இத்தனை பேர் சேர்ந்து பிரிக்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி மாட்டை முன்னாடி போய் ஏய் போடா பெண்ணு பாடுறா போய் பாடுறா அவங்க போயிட்டு பாதிலே வந்துடும் பயந்த சீன். அங்கே அவ்வளோ கத்துனை இங்க போய் பிடிக்க போய் மாட்டை பிடிக்கிறது பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வந்து எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. நீங்க போகக்கூடாதா இங்கே, நீ நில்றா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு எமோஷன். அது ரெண்டாவது, அவளை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு அவள் போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா தடங்கள் வந்த மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுக்கு சேவல்லாக இருக்கட்டும், அந்த மாடு சீனாக இருக்கட்டும், ஆமாடா அவன் ஒருத்தன் எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையில் நான் தான் சொல்கிறேன்ல குட்டி பசங்க கூட்டுமா, அந்த ஆட்டோவில் நம்ம போனோம்னா என்னென்ன நடக்குமோ அந்த டிராவல் அப்போ எப்பப்பா திங்க வேண்டியது பேள வேண்டியது தூங்க வேண்டியது அவன் ஒரு அவனே ஒரு தடை எடுத்துக்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயம்லாம் நடக்கணுமோ அது எல்லா விஷயத்தையும் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன நடக்கும் அது எல்லாத்தையும் வந்து அப்படியே காமிச்ச மாதிரி. இல்லை அது என்னென்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு ஸ்பிரிட் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்கலாம், இவளை அந்த கூட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு அது வந்து அப்படியே யோசிக்கலாம்ல அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லா பாசிபிலிட்டிஸும் காட்டியிருக்காங்கன்னா எல்லா பாசிபிலிட்டிஸும் யதார்த்தத்தில் நடக்குமாங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது இது அப்படின்னு யோசிக்க. அதை யோசிக்கும் போது மேபி நம்ம இப்படியும் நம்ம சும்மா கனெக்ட் பண்ணிட்டு அவர் இதெல்லாம் பார்க்கறேன்னா டேய் என்ன வேணுமோ சொல்லுவேன் நானு அப்படின்னா எல்லா படத்துக்கும் சொல்ல முடியாது. அந்த ஸ்பேஸ வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. நம்ம மீனாவோட பொருத்தி பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னதுல சேவல் இதோட ஸ்டார்டிங் எங்கன்னா, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சீன்லயே அந்த கனெக்டை வந்து நான் இங்கேயே லாக் பண்ணிட்டேன்டா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆமாம் இல்லை அது ஓகே, நான் எனக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே சேவலை கட்டி போட்டுருக்கேன், நம்ம வந்து நமக்கு மாரி செல்வாஜ் முன்னாடியே சொல்லிட்டாரு கழுதையை கட்டி போட்டு இது வந்து அதான்டா அது மாதிரி இது வந்து இதாண்டான்ற மாதிரி அப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. அதான் நீ சொன்ன மாதிரி அந்த கட்டு வச்சிருப்பாங்க சேவலை அங்கே போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம், டக்குன்னு இவங்களுக்கு ஒரு ஷார்ட் வச்சுட்டு டக்குன்னு சேவலுக்கு ஒரு ஷார்ட் வைப்பாங்க, அது உன்ன மாதிரி தான் ஓடும். அவன் அவ்வளோ போராடி திரும்ப போட்டு வந்து பிடிச்சி கட்டி உட்கார வச்சிருவானுங்க. அந்த மாதிரி எனக்கு மேபி இதை பார்த்து இன்னொரு விஷயம் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு விஷயம் இப்போ பேசும்போது நான் அதை யோசிக்கும் போது எனக்கு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னா, அது ஓடும், அதாவது அந்த கல்லை அத்துட்டு ஓடணும், அதுவே அதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஓடுறத பிடிச்சி கட்டிக்கணும் திரும்ப உட்கார வச்சிருவானுங்க. இதை மீனாக உட்காந்து பார்த்துட்ருப்பான், இடையில
அவங்க வந்து பீரியட்ஸில் அவங்க பேடு மாற்றுறதுக்காக போகிற டைமில் தங்கச்சி சூரியோட தங்கச்சி மாற்ற போகிற டைமில் இவங்க அம்மா நைஸாக கூப்பிட்டு போய் இவங்களை ஓடிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இவளுக்கு அப்போ அது ஞாபகம் வரணும், ஞாபகம் வந்துருக்கு. எப்படியும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் திரும்ப காலை கட்டி முடிச்சு போனது ஆட்டோ உட்கார வச்சுக்கோங்கன்றது அவளுக்கு தெரிஞ்சனால பிரயோஜனம் இல்லை வந்து உட்காந்துட்டா. அவனுங்களா விட்டால் தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனே தவிர நம்ம போகிற ஓடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு திரும்ப பிடிச்சி உட்கார வச்சுருவானுங்கன்ற மைண்ட் செட்டில் மீனா இருந்திருக்கா. அது அது வந்துட்டு இப்போ நம்ம பேசும்போது கனெக்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா, நான் கிளைமேக்ஸுக்கு போயிட்டேன், அங்கே வந்துட்டேன். இப்போ கடைசியாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. இங்கே அவங்க ஆட்டோ போய் நிற்கும், எல்லா வண்டியும் நிற்கும். இன்னொரு இவங்க உள்ளே போகும்போது உள்ளேருந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஒருத்தவங்க வந்து காரில் வந்து போவாங்க. அந்த காரோட நம்பர் பிளேட் பார்த்தனா இது எல்லாமே இந்த மதுரை சரௌண்டிங் இந்த நம்பர் பிளேட்டாக. காரோட நம்பர் பிளேட் வந்து டோட்டலாக வேறு ஒரு ஊர் அப்படின்னு. இது வந்து இவங்க மட்டும் இதை பண்ணலை அப்படிங்கிற ஒரு பண்ணல, அதையும் பிரேக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோவில் வர்றவங்க கூட இதை பண்ணலை, காரில் இருக்கவங்களும் இதை தான் பண்ணுறாங்க. அதுவும் எங்கே இருந்தாலும் அவங்க மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இப்போ வேற கார் இல்லைன்னு வந்து வச்சாங்க அப்படிங்கிற அவர்கிட்ட கேட்டால் இருக்கணும் காரில் ஏன் காரில் வரக்கூடாது அப்படின்றவர் அவர். அந்த விஷயமும் வந்து நம்ம அதான் பார்த்தோம்னா இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற அதுவும் வந்து அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையாகவே இன்னொரு தடவை யோசிச்சிருக்கலாம். ஒரு சில விஷயம் அதான் இவர் வந்துட்டு படத்தை என் கையில் விட்டுறேன் நான் என்ன யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி அது கொட்டைக்காளி வந்து எழுதப்படாத ஒரு புத்தகம். நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம், வெறும் பேப்பர். நீங்கள் வந்து என்ன எழுதுறீங்களோ அது அந்த இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பு. இது ஏன் இப்போ இதை பேசணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி நிறையா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வந்து டோட்டலாக வேறு ஒரு ஜானர். இது வந்து நிறைய பேரால் கம்பேரிட்டிவ்லி இப்போ கடைசி விவசாயிக்கும் இதுக்கும் ஒரு கிரவுண்டடான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசி விவசாயியை விட இந்த படம் வந்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு, அதிக பேர் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கடைசி விவசாயி வந்து விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்றது தெரியல. இது வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ன்றதை ஃபஸ்ட்டு விட்டாங்க, ரெண்டாவது விடுதலை கருடன்லாம் வந்து அதுவே ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆயிடுச்சு கொட்டுக்காலிக்கு. எஸ்கே ப்ரொடக்ஷனில் சூரிய நடிக்கிறாரு, அதுவும் ஹீரோவாக அதுக்கு ஆல்ரெடி விடுதலை கருடன் பயங்கரமான பேங்கர்ஸ்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு, ஸோ இது ஒரு ப்ரொமோஷனாக வந்து ஒரு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதனாலையும் பேசப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் நிறைய படங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக டைரக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க அவர் பாட்டுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஓகே, நம்ம ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு படமாக வந்து எனக்கு இந்த குட்டுக்காட்சி. ஏ நிறைய பேர் இது பண்ணுங்க பேசிட்டாங்க, நான் பேசினது எல்லாமே ஆல்மோஸ்ட் 70% வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்துருச்சு. இது வந்து எனக்கு ஒரு ஆசை குட்டுக்காட்சியை பற்றி பேசணும், நானும் பேசணும்டா அப்படின்னு வந்துட்டு பேசிட்டேன். அவ்வளோதான். அதுதான் இப்போ என்ன சொல்றது, பேச வச்ச ஒரு படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த குட்டுக்காளி இது வந்து பண்ணியிருக்கு. என்னோட பார்வையில் குட்டுக்காளி அந்த மாதிரி ஒரு வீடியோ அவ்வளோதானே தவிர, இதை நான் டீகோட் பண்ணுறேன் இல்லை வந்துட்டு இதுக்கு இதை ப்ரொமோட் பண்ணுறேன் இந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் ப்ரொமோட் பண்ணுறதுலாம் பெரிய ஆளும் இல்லை. அதான் விஷயம், எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான் சொன்ன விஷயம் எல்லாருமே வந்துருச்சு. பட் எனக்கும் இதெல்லாம் தோணுச்சு, நானும் பார்த்தப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணேன், இப்படியாப்பட்ட படம் தான் குட்டுக்காளின்னு சொல்லி எனக்கு இது பேசாமல் கூட விடக்கூடாது பேசிடலாம் அப்படிங்கிறத ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும், அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வீடியோக்களும் அடுத்தடுத்து வரும். அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோக்கள் தான் நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனல் ஃபிக்ஸ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை அமுக்கி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா யோகேஷ்.